கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சௌரியாபுரத்தில் உள்ள பொட்டல்வெளி தெருவில் திடக்கழிவு மேலாண்மை கட்டிடம் 2013-14 கட்டப்பட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்தெடுக்கும் கட்டிடம் உள்ளது. ஆக்கூர் ஊராட்சியில் உள்ள குப்பைகளை மேற்கண்ட இடத்தில் கொட்டி வருகின்றன. குப்பைகள் அதிகமாக சேர்ந்து மலை போல் காட்சியளிக்கிறது. இந்த கட்டிடத்தின் அருகில் பொட்டல் வெளி தெருவில் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுகாதார சீர்கேடு மற்றும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருக்க முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் செம்பனார் கோயில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் மேற்கண்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது மலை போல் தேங்கி கிடக்கும் கிடங்கில் உள்ள குப்பைகளை குழி தோண்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் புதைத்து சீர் செய்யப்படும் என்றும், குப்பை கொட்டுவதற்கு மாற்று இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தனர். கலாம் செய்திகளுக்காக தரங்கம்பாடியிலிருந்து எமது செய்தியாளர் பாலமுருகன்.